திருவள்ளூர் கவரைப்பேட்டையில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறும் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணி. ரயில் பெட்டிகளில் யாராவது உள்ளனரா என்று மீட்பு படையினர் அங்குலம் அங்குலமாக சோதனை. தடம் புரண்ட 11 பெட்டிகளில் 8 பெட்டிகள் அகற்றம், எஞ்சிய 3 பெட்டிகளை அகற்றும் பணியும் மும்முரம். ரயில் விபத்து நடந்த இடத்தில் உயர்மட்ட விசாரணை குழு ஆய்வு, மீட்பு பணி நண்பகலுக்குள் நிறைவடையும் என தகவல். விபத்து நடந்த இடத்தில் ரயில்வே பாதுகாப்பு வல்லுநர் குழு ஆய்வு, மோப்பநாய் உதவியுடன் சோதனை. ரயில் விபத்து நடந்த இடத்தில் தண்டவாளங்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு, விபத்திற்கு நாசவேலை காரணமா என போலீசார் தீவிர விசாரணை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அலை மோதுகிறது பயணிகள் கூட்டம், 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் திணறுகிறது சென்ட்ரல் ரயில் நிலையம். ரயில் விபத்துகளிலிருந்து ஒன்றிய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் ராகுல் காந்தி கண்டனம். இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிய வேண்டும் என்று கேள்வி. மதுராந்தகத்தில் வெளுத்து வாங்குகிறது கனமழை. சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் விட்டு விட்டு மழை. காரைக்குடியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு, குளங்கள் கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கிறது. கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கீழ்பவானி பாசன பகுதிகளில் நெல் நடவு பணிகள் தீவிரம், முறை வைத்து தண்ணீர் திறக்காமல் முழுமையாக திறக்க விவசாயிகள் கோரிக்கை. விஜயதசமியையொட்டி கோயில்களில் ஏடு தொடக்கம் நிகழ்ச்சி, அரிசி மற்றும் நெல் மணிகளில் தமிழ் எழுத்துக்களை எழுதி குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கினர். தன்னோ மகாவாணி பிரஜோதயாத் சர்வேஸ்வர ரூபானாம் சதாசிவஸ்ய ரூபானாம் மகாதேவ. திருப்பதியில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியோடு நிறைவு பெற்றது பிரம்மோற்சவம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். 4வது சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு, வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.